ஒரு காலத்துல கான்டினென்ட்ஸ் அதாவது கண்டங்கள் எல்லாம் ஒண்ணா தான் இருந்தது. அப்புறம் டாஸ் போட்டு ஃபீல்டிங் சாய்ஸ் பண்ணதனால அது அது பொசிஷன்ல போய் நின்னுச்சு. 88 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் பிரியும் போது உருவான ஒரு தீவை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அங்க பாருங்க. இந்தியாவ லாங்ல போய் நிக்க சொல்லிட்டு ஆப்பிரிக்காவுக்கு ஸ்லிப்ல நிக்குதே அதுதான் மடகாஸ்கர். என்னடா பேர் இது? மனசாம்பிராணி மாதிரி இருக்குன்னு நினைச்சிராதீங்க. இது மடகாஸ்கர் இல்ல. மடகாஸ்கர். நான் 10th ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் வாங்கினா எங்க அப்பா என்ன மடகாஸ்கர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நானும் நல்ல மார்க் வாங்கினேன். ஐயா ஜாலி மடகாஸ்கர் போக போறேன் அப்படி சந்தோஷமா இருந்தேன். எங்க அப்பாவும் கூட்டிட்டு போனாரு. ஆப்பிரிக்கால இருக்கிற அற்புத தீவு மடகாஸ்கர் இல்ல. பக்கத்து தியேட்டர்ல ஓடுற அனிமேஷன் படம் மடகாஸ்கர். சரி விடுங்க. ஏன் சோக கதையை பத்தி ஏன் இப்ப பேசிக்கிட்டு? நம்ம மடகாஸ்கர் பத்தியே பேசுவோம். இது எப்படிப்பட்ட ஒரு இடம்னா இங்க இருக்கிற எல்லா வகையான ரெப்டைல்ஸும் ஆம்பிபியன்ஸும் முக்காவாசியான மேமல்ஸும் பிளான்ஸும் பாதிக்கு மேல இருக்கிற பேர்ட்ஸும் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. எங்க அப்பா 10th ல கூட்டிட்டு போயிருந்தா அப்பவே எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஆனா அப்ப மடகாஸ்கரை பத்தி நான் தெரிஞ்சு காட்டியும் எங்க அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். மடகாஸ்கர்ல இருக்கிற ஜீவராசி மாதிரியே தான் எங்க அப்பாவும். அவர் மாதிரி ஒரு அப்பா சத்தியமா இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. மடகாஸ்கர் ஐலண்ட் ஆஃப் வண்டர். ஒரு அற்புத தீவு.